வணக்கம் வணக்கம் அப்படி சொல்லுங்க சொல்லுங்க அந்த மாதிரி ஆரம்பிக்க சொல்லி சொல்றேன் சொல்லுங்க ஆரம்பி ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தி அடுத்த எபிசோட் ஆஃப் மாரி மேல் பாய்ஸ் இன்னைக்கு தீம் பாத்தீங்கன்னா கேமராமேன் கொஞ்சம் கீழே காட்டுங்க 96 தீம்ல இருக்கும் அதாவது ஸ்கூல் காலத்து தீம்க்கு போறோம் என்ன பண்ண போறோம் நம்ம இப்போ ஸ்கூல்ல ஐயா ஸ்கூல் சம்பந்தமான விஷயங்களை சமைக்க போறோம் ஐயா ஓகே ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன அதிகமா சாப்பிட்டுப்பீங்க ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படி ஸ்ட்ரீட் ஃபுட்னாங்க ஐயா இது லேஸ் குர்குரே ஸ்ட்ரீட் ஃபுட் ஏய் லேஸ் குர்குரே எல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டடா சிப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்டா பேல்பூரி பானிபூரி 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 காளான் காளான் பானிபூரி தான் ஐயா ஐயா பானிபூரி வேணாயா காளான் செய்யலாம் ரோட் சைடு காளான் எந்த ஊர்ல ஃபேமஸ் சொல்லுங்க பாப்போம் எல்லா ஊர்லயும் மதுரை மதுரை சொந்த ஊர் எல்லாத்துக்கும் மதுரை தூக்கிட்டு வரோம் தூத்துக்குடி வெள்ளிவாக்கம் தப்பு மதுரை ஆயில் தப்பு உங்க ஏரியால இருக்குமோ அரக்கோணம் இல்ல ஏய் இது நார்த் நார்த் சைடு இருக்கு இப்போ பாதி எந்த ஊரு கோயம்புத்தூர் கோவைனா கெத்து ஜி இ யூ நோ மீ ஹே பார்த்தவன மீ இட்ஸ் ஜீவன் ஆதி யூ ஸ்டார்டட் வித் ஜீரோ ஃபேட் நீ கான் கெட் இதெல்லாம் பண்ணினா அப்புறம் நான் அசி ஆமா என்ன கெட்டப் இது ஓட்டேரி நரி மாதிரி அதுலங்க யா வாங் மிஸ்டர் இல்ல இல்ல நான் ஹான் கராத்தே கே என்னன்னா ஸ்கூல் ரிலேட்டடான போறோம் நம்மள நீங்க தமிழ்நாடு ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூல்ல பாத்துறீங்க நம்ம அவுட் ஆஃப் தி கண்ட்ரி நீங்க நார்த் இந்தியாவா அவுட் ஆஃப் தி கண்ட்ரி நார்த் இந்தியா என்ன நீங்க என்ன ஆன்சர் சொல்லு மிஸ்டர் ஆன்சர் எந்த ஊர்ல வர எந்த ஊர்ல வர சைனா சைனீஸ் பாஷை தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஏதா சொல்லி காட்டு ரோட் சைடு காளான் என்ன பண்ணும் தெரியுமா ரோட் சைடுல இருக்கிறது காளானே இல்ல தெரியுமா சரி கரெக்ட் கட்டிங் டேக் தி கோஸ் கட்டிங்னா நான் தம்பி தான் அந்த பக்கம் கட்டிங்னா யாரா இருந்தாலும் என்னதான் வந்தாவணும் Take the board. Master எப்படி இருக்காரு? மிஸ்டர் ஹான் கேக்குறியா? ஷாங் ஷாங் ஹாங். மிஸ்டர் ஹான் இல்லடா மிஸ்டர் வாங். வாங் இல்லடா ஹான் படம் பாத்துறடா ஏன்டா டேய்? மிஸ்டர் வாங். ஹான் வாங். ஹான் மிஸ்டர் ஹான் இப்படி பண்ணுங்க. மிஸ்டர் ஹான் சட்டை குடு. எதுக்கு இந்த சட்டை? ஹான் அதுதான் பண்ணனும். எத்துனோ எத்துனோ. வெளியே போலிகுத்த மாதிரி தப்பியா உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க ஐயா நான் சொல்றேன் EXCURTION கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்டா டிஏ வராது எக்ஸ்கர்ஷனா எக்ஸ்கர்ஷன் கர்ஷன்லங்கடா டைசர் அப்படின்னா அது தெரியாம என்ன ஸ்பெல்லிங் கேக்குறீங்க பாத்தீங்களா எப்படி கேக்கலாம் ட்ரைஸ் லெவலா டைஸ் லெவலா ட்ரைஸ் லெவல் ட்ரை எக்ஸ்கர்ஷன் EX CU தான் வருவேன் எப்படி வார் RT தான் வருவேன் ION EXION எக்ஸ்கர்ஷன் டியூஷன் ஸ்பெல்லிங் சொல்லு பாப்போம் சூசன் டியூஷன் ரா மேம் பேர் சொல்லிட்டு இருக்க டியூஷனா ஏகாலி சூசன் வந்துது நாங்க வந்து நாங்க எங்க ஸ்கூல் யாரும் உங்க படிக்க மாட்டோமா ஓகே அதனால வந்து எங்க ஸ்கூல் வந்து சரஸ்வதி கோயில் பூந்தோட்டம் கோயில் இருக்கு தெரியுமா ஓகே அங்க கூட்டி போவாங்க பூந்தோட்டம் கோயில அது எங்க இருக்குது சரஸ்வதி கோயில் பூந்தோட்டத்துல அதான் பூந்தோட்டம் எங்க இருக்குது பூந்தோட்டம் தான இடமே சரஸ்வதி கோயில் எங்க இருக்குது பூந்தோட்டத்துல இருக்கு சரஸ்வதி கோயில் எங்க இருக்குது பூந்தோட்டம் எங்க இருக்குது சரஸ்வதி கோயில் சரஸ்வதி கோயில் கத்தி எடுக்கிறான எந்த இடத்துல இருக்கு பூந்தோட்டத்துல இருக்கு கூட்டுவாங்க பாப்பா தம்பி அப்படின்னு கூட்டு கூட்டு உங்க அப்பா கிட்ட சொல்லு பிசிக்ஸ் ஒழுங்கா எடுக்க சொல்லணும் இதுதான் நீங்க சாட்சி உங்க பையனை பண்ணிருக்கேன் அதுக்குதான் சாட்சி உங்களுக்கு ஸ்கூல் சேர சொன்ன சும்மா அன்னைக்கு சொல்றானே கூப்பிட்டு கேக்குறான் யாரு யாரோட உங்க அப்பா பேர் என்ன தீபக் அப்படின்னு அப்படின்னா கூப்பிட்டு நாலு நேரம் உங்க அப்பா பேர் சொல்றேன் மன்னிச்சிருங்க சத்தியமா அப்படி நீங்க சொல்லுங்க நான் சொல்லுங்க ஸ்கூல்ல கூட்டு போயிருக்காங்க எங்க ஸ்கூல் சைனால ஒரு மதுரை இருக்கு லிட்டில் மதுரை ஒண்ணு இருக்கு அங்கேதான் படிச்சது கூட்டு போனாங்க
என்ன உருப்படுமா அவன் ஸ்டாண்டர்ட்ல கோவா அவன் ஸ்டாண்டர்ட்ல கோவா ஏ அந்த ஸ்கூல்ல கோவா போகுறாடா ஐயா எனக்கு வந்து காலேஜ் படிக்கும் போது தெரியும் கோவானா என்னன்னு ஆமா அப்பதான் ஒரு கஞ்சடி ஆரம்பிச்சாரு நான் இதை கொண்டு அடிக்க வீட்டு எனக்கும் இது ஒரு 75% கேபேஜ் எடுத்திருக்கோம் மீதி 25% மஷ்ரூமை நல்லா பொடிஸ் 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 பொடிஸாக வெட்டி இதுக்குள்ளே அப்படி ஆட் பண்ணிடலாம் பர்த்டே எங்கள் கிளாஸில் எவன் பர்த்டே வந்தாலும் ஈவினிங் போயிட்டு பானிபூரி தான் நாங்கள் ட்ரீட்டாக வைப்போம் அப்போ வந்து பானிபூரி வந்து வெறும் 10 ரூபா எவ்வளோ பீஸ் வரும் 10 பீஸ் 8 பீஸ் அப்போ 10 ரூபாய்க்கு 10 பீஸ் 10 ரூபாய்க்கு 10 பீஸில் ஆரம்பிச்சு 10 ரூபாய்க்கு 8 பீஸ் போய் 10 ரூபாய்க்கு இப்போ அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா வந்து 35 ரூபாவே வந்துருச்சியா ஸோ அதுவா அதுதான் ட்ரீட்டாக நாங்கள் வந்து கொண்டாடிட்டு இருந்தோம் யார் காரணம் யார் காரணம் சமையல் வைப்போம் உங்க ஸ்கூல்ல நீங்க பண்ண ஒரு மாதிரி மொள மாதிரி தனம் கேப் மாதிரி தனம் அதாவது தனம் இருக்கும்ல நான் கிளாஸ் டபிள்யூஎஃப் விளாண்டுட்டு இருந்தோம் ஓகே சான்சினா அண்டர்டேக்கர்னு கெட்டப்லாம் போடுற மாதிரி யோசிச்சு நான் அந்த ஆர்கே ஓன் அப்படி வெயிட் பண்ணிட்டே இருப்போம் அப்படி இவ்வளவு பண்ணாத ஆர்கே அந்த மாதிரி டைம்லலாம் பிராண்டி ஆட்டம் ஜான்சினாவோட வெறிய இருக்கல நாங்க ஓகே நம்ம பேட் இருக்கும்ல பேட் ஆமா ரைட்டிங் பேட் ரைட்டிங் பேட் அதுல ஃபுல்லா அந்த ஸ்டிக்கர் வைனது ஆமாடா அந்த ஸ்டிக்கர்லாம் கிடைக்கும்டா அப்ப சக்திமான் தெரியுமா சக்திமான் தெரியும் அதுதான் முக்காவாசி ஒட்டுது இந்த கேஸ் காரங்களே நாங்க தானோல ஆமா அந்த மாதிரி ஓ அப்ப நீ அந்த பைசா ஜெபிடா ஜெபிடா நீ டேய் அந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல சோ அசோ ஸ்கூல்ல எங்க ஸ்கூல்ல அப்பதான் புதுசா ஃபயர் இது பண்ணுவாங்கல எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்கர்ஷன் எக்ஸ்டென்ஷன் அந்த வேர்டை விட்டு வா நீ முதல்ல ஸ்கூல்ல படிச்சனினே ஃபயர் எக்ஸ்டென்ஷன்ரா ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் எக்ஸ்டிங்குஷர் கூட இல்ல நம்ம பத்தாவது படிச்சி உங்க அப்பா லஞ்சாலே பாவமா இருக்குடா அந்த இது レッド கலர்ல அந்த ஃபுல் ஸ்கூலா இது பண்ணாங்க அதுதான் ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் எக்ஸ்டிங்குஷர் சின்னது இப்படி அடிப்போம் எங்க ஸ்கூல்ல அந்த தண்ணி போல குழாயோட ஃபுல்லா பண்ணாங்க அப்ப ஃபயர் இன்ஜின் என்னடா பண்றதுடா இஞ்சி பூண்டு பேசுறா ஓரமா போயிட்டு அப்பயா புத்தி வருதா பாப்போம் என்னத்த படிச்சு 10th 12th கொரோனால பாஸ் ஆ நானாவது ஏதாவது பரவாயில்லடா நானா தற்குறி தான்டா நீ அதுக்கு மேல இருக்கிறடா அதனால ஏதாவது வார்த்தையில கண்டுபிடிங்கடா அவனை கடைஞ்சி எடுத்த தற்குறி லேட்டராவது தெரிஞ்சுச்சான் இதெல்லாம் மாசு இல்ல சும்மா ஏதாவது தற்குறி தமாசா இருக்கு ஆமா ஸ்கூல் டைம்ல நம்ம தற்குறியா தான் வந்திருப்போம் எல்லாரும் ஆனா ஒருத்த இப்பவும் கூட எப்படியே இருக்கான் பாத்தியா யாரு என் ஃப்ரெண்டு அவன் வந்து டான்ஸ் மிஸ் பையன் கேளு என்னாச்சு அவனுக்கு வந்து எப்பயுமே அப்படின்னா டான்ஸ் ஆடுற பையன் ஆமா டான்ஸ் மிஸ் ஓகே 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 ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்லி ஒரு இல்லை டான்ஸ் மிஸ்ஸுன்னா ஓகே ஓகே இல்லைடா கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் எரோர் ஆயிடுச்சு என்ன இது என்ன ஆச்சு ஒரு வாடி வாலிபால் விளாண்டுருக்கப்ப வாலிபால் அப்படி நம்ம கடைசியா அந்த இதெல்லாம் பண்ணோம்ல மூணாவது டச் அப்படின்னா ஒரு அடி உமாட்டு ஒரு குத்துனோம்னா மேல ஹைட்டா போய் அந்த பக்கம் சில டைம் எடுக்க முடியாம பண்ணுவோம் பால் போய் மரத்துல மாட்டிச்சு என்ன பண்ணோம் அவன் வந்து மச்சான் எடுக்கலாம்டா சீரியஸ் ஆனா கீழே அப்படி பாத்துருக்கேன் அப்படின்னு நான் மழாக்க பாத்து நின்றுனா பின்னாடி என்ன இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணா கார்க் பால் எடுத்து அந்த பால் அடிக்கணும் அடிச்சான் அந்த ஃப்ரெண்ட் யாரும் இல்லை நான் தான் பால் எடுத்து அடிச்சேன் அந்த பால் போயிட்டு இந்த கார்க் பால் நடுவு நெத்தியில வந்து பொட்டுன்னு அடிச்சு போயிருக்கணும் பொட்டுன்னு போயிருக்கணும் இல்ல இல்ல உண்மையிலே ஏ சீரியஸா நடந்ததுடா நடுவு சொல்றேன் கேட்டு சார் கொஞ்சம் கவனிங்க சார் ப்ளீஸ் சார் சொல்றேன் அந்த நடுவு நெத்தியில் அடிச்சு அப்படி மூஞ்சி ஃபுல்லா அப்படி எப்படி சொல்ல கோல்டு பிரேக் ஸ்மாக் போட்டா மண்டல ரத்தம் அந்த மாதிரி ரத்தம் அப்புறம் அவனை தூக்கி ஹாஸ்பிட்டலில் போய் போட்டு அப்புறம் எதுனா பெரிய கேஸ் ஆயிடுச்சு அப்புறம் எங்க அம்மா அப்பா எல்லாம் கூப்பிட்டு ஸ்கூல் விட்டு வெளியே போயிட சொல்லுங்க அப்படின்னு பென்சில் படம் குழாய் மாதிரி இருக்கும்
நிப்பட்டு சாப்பிடுறதுடா நிப்பட்டுற அது பேரு பிப்பட் பிப்பட் நான் பிப்பட் பிப்பட் நானே தப்பு சாரி ப்ரோ இது நீ 7 லட்சம் அவனை பத்தி பேசுறேன் எனக்கு 7 லட்சம்னா அவனுக்கு 6 லட்சம் விடுங்க அவ்வளவுதான் கேபேஜ் மஷ்ரூம் இதுல வந்து நம்ம chili powder போட்டுக்கோம் உப்பு போட்டுக்கோம் தண்ணி அதே ஊற்றோம் இதெல்லாம் போட்டு கரம் மசாலா போட்டுக்கோம் அப்படியே போட்டு பிசைஞ்சி இப்போ நம்ம வர மாதிரி போண்டா மாதிரி இது வேணா பேர் வச்சுக்கலாம் சரி உங்க ஸ்கூல்ல அந்த எக்ஸிபிஷன்லாம் பண்ணுவாங்களா சயின்ஸ் எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன் எனக்காக லீட் எடுத்தயா அவங்க கிட்ட நீங்க வெறும் ஸ்கூல்னு சொல்லுங்களேன் கிடையாது நீங்களா சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல கலந்துட்டு இருந்திருக்கீங்களா வந்திருக்கோம் என்னென்ன செஞ்சிருக்கீங்க எல்லாரும் சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல எரிமலை வால்கேனோவா விண்டோஸ் போட்டா வருமே போட்டா அப்படி லெமன் பாக்குறீங்களா அப்படி அப்படி இப்படி தூவி விடு அப்படியே இன்னொன்று பண்ணியிருக்கேன் நம்ம பேட் இருக்குல்ல ரைட்டிங் பேடு அது இருக்கும் அதில் வந்து மேலே ஸ்ட்ரா வச்சுக்குவேன் ஒட்டிட்டு ஸ்ட்ரா வச்சுட்டு காட்டன் இருக்குல்ல காட்டன் வந்து நம்ம லங்ஸ் மாதிரி வச்சுட்டு மேடம் இங்கே பாருங்க டக்கு டக்கு அப்படிலாம் அதெல்லாம் நான் பண்ணுறப்ப என் கிளாஸ் ஈ சயின்ஸ்ல அப்துல் கலாம் அது இஸ்ரோவே நம்ம அங்கே போயிருவா அப்படின்னு நினைப்பாங்க நான் அப்படியே யோசிப்பேன் ஈ சரி ரைட் நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு என்னன்னா வாட்டர் பாட்டில் இருக்குல்ல சிறிய அரிக்கோட்டை அவங்க ஸ்கூல் நடுவில் இருக்கும் அதே தான் சைக்கிள் பம்ப் வச்சு இரண்டு தற்கொலைகள் தேர்ட் ஃப்ளோர் ஒன்றான தருணம் கேளு தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஒரு ஒரு கயிறு எடுத்து வந்து ரோப்பு எடுத்து வந்துடும் சல்லன் போகுமே அதே தான் ஏய் இந்த மாதிரி சொல்ல வேண்டாம் ஸ்கூல் அசம்பிளில மயக்கம் போடுறதுக்கு வந்துடும் சார் அவன் செத்துட்டான் சார் தூக்குமா தூக்குமா அப்படியே நின்றுட்டே இருப்பான் பாடிக்கிட்டே இருப்போம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே பக்கத்தில் பார்த்தா விழுவோம் என்னடா எல்லா ஸ்கூல் அசம்பிளிலையும் இந்த மாதிரி மயக்க போடுறதுக்கே ஒரு ஆள் மாதிரி வாழ்க்கை அது கத்திய கீழே வைக்கமா நீ பாட்டு போறாங்க எங்க போய் எங்க ஸ்கூல்லாம் ஒரு பாடுவாங்க பாடுவாங்க லக்கி டாம் லக்கி நம்பர் ஒன் ஒன் இஸ் அ சன் சன் அலகா சன் அலகா சன் அலகா சன் டூக்கு வந்து ஷூ த்ரீ இஸ் ஃப்ரீ ஃபோர் இஸ் டோர் டோரு ஃபைவ் இஸ் சிக்ஸ் இஸ் அ விக்ஸ் 7 is 7 is 7 7 is 7 8 is 8 is weight 9 is 9 fine lion 9 is a lion 9 is a lion 10 is a gun இந்த மாதிரி போடுவோம் நீங்க ஃபர்ஸ்ட் லவ் எப்பவுமே ஸ்கூல்ல இருந்திருக்கோம் அதை பத்தி யார் சொல்லுங்க எங்க ஸ்கூல்ல வந்து பாய்ஸ் 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 என்ன உட்காந்து நடுவில் தான் கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் தடவை என்ன ஆச்சு கேர்ள்ஸ் எல்லாம் அந்த பக்கம் உட்கார வச்சாங்க ஒரே நிமிஷம் இதெல்லாம் இல்லை நீ லவ் பண்ணியிருக்கியா அந்த பொண்ணு யார் அதை மட்டும் சொல்லு நான் லவ் பண்ணியிருக்கேன் லவ் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் லவ் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் லவ் இருக்கு ஸ்கூல் நான் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கேன் அந்த பொண்ணு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கேன் ஏய் முன்னாடி தான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து மாட்டிட்டான் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வந்தாட்டா முன்னாடி இது படம் வருது படம் வருது சொல்லு ரொம்ப பையன் பச்சனை பண்ணிட்டே இருக்கான் ஆனால் இவனெல்லாம் திருந்தவே மாட்டான் உன்ன போய் பொறுக்கிவன் பொறுக்கி இல்லை பொறுக்கி இல்லைனா டீசன்ட் மது மட்டும் பொறுக்கினா நீ அந்த படத்தை கடைசி குடிச்சு தெரியாது எனக்கு இதை பத்தி இல்லடா நான் வேற மாதிரி சொல்றேன் அதை வெயிட் பண்றேன் அப்ப வந்து கரெக்டா அந்த பொண்ணை பாக்குது பக்கத்து ஏ செக்ஷன் பி செக்ஷன் இருக்குமா கிளாஸ் மாத்தி விடுறதுக்கு நான் கிளாஸ் மாத்தி கிளாஸ் ஃபில் பண்ணுவாங்கல்ல 9th 10th எல்லாம் ஆமா ஆமா கிளாஸ் ஃபில் பண்றப்ப எப்படின்னா வந்து அந்த ஏ ஆல்பாபெட் சாக் பீஸ்ல ஆபீஸ்ல எடுக்க போவே இல்ல எங்க ஹெட்மாஸ்டர் அதுதான் சரியான மேட்டர் சாக் பீஸ் எங்க எடுப்போம் பாத்தீங்கன்னா எங்க கிளாஸ் சாக் பீஸ் சீந்திரும் எங்க மேம் என்ன சொல்லுவாங்க ஏ பக்கத்துல சாக் பீஸ் வேண்டாம் இல்ல லஞ்ச் வந்து கிரவுண்ட்ல சாப்பிடுவீங்க கிளாஸ்ல சாப்பிடுவீங்க இல்ல கிளாஸ் தான் சாப்பிடுவாங்க எங்க இன்டர்வல் பீரியட் வந்து ஒரு 45 மினிட்ஸ் கரெக்டா கொடுப்பாங்க அந்த 45 மினிட்ஸ்ல கிளாஸ்ல நான் சொல்ல மிக்சிங் ரைஸ் போன எபிசோட்ல சொல்லிருப்பேன் அந்த மாதிரி மிக்சிங் ரைஸ்லாம் உங்க ஸ்கூல்ல புளி வருமா டைனோசர் வரும் டைனோசர் டைனோசர் இல்லடா சொல்லுவீடா லவ் பண்ணிருக்கீங்க என்ன லவ் பண்ண மட்டும் சொல்றா நான் எந்துக்கு போறேன் டெந்துக்கு போறேன் அங்க போறேன் இங்க எதா சொல்லிருவேன் எங்க ஸ்கூல்ல எல்லாம் நடக்கும்டா மனுஷன் தெரிஞ்சு 7.5 லட்சம் ரூபாய் வேஸ்ட் பண்றாங்க மகள் சல்யூட் ராம் ராஜுக்கு சல்யூட் அவங்க அப்பாக்கா ஏ அப்பா பேருடா கண்ணன் கண்ணன் கோல்ட்பர்க் கண்ணன்
எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த லவ் பண்ணிருந்தா அப்ப நான் போய் சொல்றேன் ஒரு நாள் எம்மா எம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிது உனக்கு என்ன பிடிச்சது பிடிச்சிருந்தா ஓகே இல்லன்னா பாவலா நான் வந்து படிப்புல கொஞ்சம் பொறிதனம் பண்ணி சுத்துறேன் விஷயங்கள் பண்றதால அவ வேணாம்னு சொல்லிட்டான் அப்பதான் இந்த 96 ராம் படம் வந்ததா இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அது என்னன்னா அந்த படத்துல அந்த சீன்ஸ்லாம் வரும்ல ஒரு வாரம் ஜுரம் வந்திருக்கும் அப்போ நமக்கு மனசு படப்படணும் அந்த பொண்ணு வருவாளா அந்த பொண்ணு ஒரு வாரம் லீவ் போட்டு வருவா லீவ் போட்டு வரும்போது அவள் டக்குன்னு எங்கன்னு பார்த்து ஜானுவை பார்த்துச்சு ராம பார்த்து திரும்பாளா அப்போ ஜானு திரும்பும் போது ஒரு படர்ப்பு வரும்ல நினைவுகள்லாம் பேசுறப்ப வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹிட் ஆகுது உள்ள ஸ்கூல்லே இருந்திருக்கலாம் அது ஒரு நமக்கு ஒரு எந்த கடமைகளுமே கிடையாது ஸ்கூல் பையனாக இருக்கிறப்ப அது போகணும் எதுவுமே கிடையாது போகிறோம் படிக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஒரே வேலையாக இருந்துச்சு இப்போலாம் வந்து படிக்கிறது மட்டும்தான் படிக்கிறது கடுப்பாகுது என்னடா அது தினைக்கும் படிக்க சொல்லிட்டே இருக்காங்களே அப்படின்னு இருக்கும் ஆனால் அப்போ தான் உண்மையாக பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துருக்கோன்றது இப்போ தான் தெரிய வருது ஸ்கூல் படிக்கிறப்ப தான் காலேஜ் போனால் ஃப்ரீ ஆகிடுவே அப்படின்னு காலேஜ் போனதுக்கப்புறம் வேலைக்கு போனால் ஃப்ரீ ஆகிடுவே அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே அப்படிலாம் சொன்னப்போ தான் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம் சின்ன பையனாக இருக்கப்போ எப்படா பெரிய பையன் ஆகணும்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ பெரிய பையனாக எப்படா அந்த சின்ன வயசுக்கு போகணும்னு தோணும் ஸ்கூல் மெமரிஸ்லாம் வந்து உண்மையிலேயே சொல்லுனா பெஸ்ட் மெமரிஸ் ஏன்னா கோல்டன் மெமரிஸ் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்ற மாதிரி யாருமே ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கூல் படிக்கிறப்ப நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிங்க பெரிய பையனால என்ஜாய் பண்ண முடியாது சரி இப்படி இதே சொன்னா உன்னை பூமர் தான் சொல்லுவாங்க பாத்துக்க அந்த மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்க இப்படி இதை சொல்லி நீ பூமர்னு சொல்றாங்கன்னா அவன் என்ன பூமர்னு சொல்லிட்டு அப்ப நீ பூமர் ஓகே ஸோ கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ரோட்டு கடை காலம் ரெடி ஆயிடுச்சு ஐயா உண்மையிலே சொல்றேன் தரோம் நைஸ் ஐயா யா லைட்டா நண்பர்கள் ஞாபகம் வந்துட்டே இருக்காங்க எனக்கு ஒரு ஸ்கூல் இருந்தாங்க